ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செஞ்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆசை இந்த ஸ்நாக்ஸ் செய்யணும்னு. இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பச்சை மிளகா எடுத்துக்கணுங்க. நான் வந்து எடுத்த பச்சை மிளகா பார்த்துட்டிங்கன்னா சீனி மிளகு. இந்த சீனி மிளகு பார்த்துட்டிங்கன்னா கேரளாவில் தான் கிடைக்கும். கேரளா போயிட்டு வரும்போது நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், ஆனால் இங்கே கிடைக்காது. இருந்தனால நான் போட்டேன். இல்லாட்டினா நீங்கள் சாதா பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு லெமன் நல்லா புளியணும். இந்த பச்சை மிளகா பார்த்துட்டிங்கன்னா நல்லா காரமாக இருக்குங்க. சாதா பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா நம்ம எடுத்தோம்னா இது ஒரு 2 போதும், அந்தளவுக்கு காரமாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த சாதா பச்சை மிளகாவை விட சூப்பராக இருக்குங்க. நான் வந்துட்டு ஒரு 4-5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஏன்னா காரம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு நம்ம காரம் போடுறோமோ அந்தளவுக்கு புளிப்பு உப்பு வேணுங்க. லெமனும் கொஞ்சம் ஜாஸ்தி புளிஞ்சிருக்கேன். ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. அது வந்து பெரிய கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணக்கூடாது. பெரிய ஹோல் இருக்கும் பார்த்திங்களா, அது வேண்டாம். சின்ன ஹோலில் வந்துட்டு நம்ம கிரேட் பண்ணால் போதும். அப்போ தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு குட்டி இஞ்சியும் போட்டுட்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சுட்டு இந்த தட்டை முறுக்கில் வந்துட்டு நடுவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்ணும். சூப்பராக இருக்குங்க. இந்த பீட்ரூட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இது ரெண்டுமே வந்துட்டு என் குழந்தைய வேண்டாம் சொன்னாங்க, அதனால நான் போடலை. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் எனக்கு வந்துட்டு எப்படி தெரிஞ்சதுன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு செட்டியார் கடை இருக்குங்க. தட்டை முறுக்கிலேயே வந்துட்டு விதவிதமான ஸ்நாக்ஸ் வந்து அவங்க செய்வாங்க, சூப்பராக இருக்குங்க. இதுலேயே வந்துட்டு பாயில் பண்ண எக்கெல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த பீட்ரூட்டு தான் ரொம்ப பிடிச்சது. வீட்டில் செஞ்சு பார்த்தா அந்த டேஸ்ட்டு வராது சொல்லிட்டு நான் செஞ்சு பார்க்காமே இருந்தேங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அதே டேஸ்ட்டு வந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.